மாநகராட்சி சுங்கேட் பகுதியில் நள்ளிரவு குரங்கு குள்ளா அணிந்து வந்து கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குரங்கு குள்ளா அணிந்து உடலில் கருப்பு மை பூசிக்கொண்டு வந்த மூன்று பேர் அப்பகுதியில் உள்ள வீட்டின் சுவரை எரிக்குதித்து நோட்டமிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அம்மாப்பட்டி கிராமத்தில் சேதமடைந்த நியாய விலை கடை கட்டடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கன்வாடிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சப்படுவதால் சாப்பிடும் நேரத்திற்கு மட்டும் குழந்தைகள் இங்கு செல்கின்றனர். புதிய அங்கன்வாடி கட்டும் பணி 3 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் இப்பகுதியினர் கோரிக்கை விடுக்கின்றனர். அக்கா வருவாங்க, சாப்பாடு போடுவாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு முட்டையை கொடுத்து போயிருவாங்க. எங்களுக்கு இடமே இல்ல, எங்களுக்கு இட வசதி இல்ல, பால்வாடி எங்களுக்கு சுத்தமா இல்ல. இந்த 3 வருஷமா கட்டடம் கட்டுறாங்க, எந்த ஒரு அதிகாரியும் வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே குடும்ப தகராறில் கணவன் கழுத்தை நெரித்து கொலை செய்து மனைவி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கூடகராசி கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமியின் மனைவி ஜெயந்திக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட போது ரங்கசாமியை கொன்ற ஜெயந்தி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தேசிய விளையாட்டு நாள் பேரணியில் மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஸ்கேட்டிங் சென்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு நாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உடையார்பாளையத்தில் போதை மற்றும் வன்கொடுமை தடுப்பு பேரணி நடைபெற்றது. 5 கிலோமீட்டருக்கு நடைபெற்ற பேரணியில் மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்களை இசைத்தும் அசத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் நீர் தேங்கி விடுவதாக கூறப்படுகிறது. குடிநீரில் மழைநீர் கலப்பதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 1500 ஆண்டுகள் பழமையான ரங்கநாதர் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. வசிஷ்டர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் வடரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜையுடன் புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. இதில் 1000கணக்கானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே மரம் வளர்ப்பு குறித்து 2.5 வயது குழந்தை பேசி வீடியோ வெளியாகி அனைவரையும் ஈர்த்துள்ளது. வலிவலம் கிராமத்தில் நடந்த புதுமனை புகு விழாவில் அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்நாதன், ஞானஜோதி தம்பதியின் மகள் அனுஸ்ரீ தனக்கும் மரக்கன்று வேண்டும் என கேட்டு பெற்றதோடு தண்ணீர் ஊற்றி பெரிய செடியாக வளர்ப்பேன் என மழலைத்தனத்துடன் கூறியது அனைவரையும் கவர்ந்துள்ளது. கொடைக்கானல் மாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு மண்டல பூஜை நிறைவு நாளை ஒட்டி ஏராளமான பெண்கள் பால் குடமேந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஊர்வலத்தில் குதிரை வாகனத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி இரட்டைப்பாலம் பகுதியில் சாலை ஓர மீன்கடைகளை காவல்துறையினர் அகற்றியதால் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 4 சக்கர வாகனங்களில் மீன் விற்பவர்களை ஒன்றும் சொல்லாமல் தங்களை மட்டும் காவல்துறையினர் விரட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் மீனச்சல் கிராமத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயிலில்
ரக்ஷாபந்தன் விழா நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த விழாவில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ராக்கி கயிறு கட்டி மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே ராட்சத இரும்பு உருளையை ஏற்றிச் சென்ற லாரி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தொடர்ந்து பின்னால் அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி சாலையில் கவிழ்ந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ராட்சத உருளையை ஏற்றி வந்த லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இந்த விபத்தால் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவிகள் சந்திக்கும் நெகிழ்ச்சியான தருணம் அரங்கேறியது. 1973 கல்லூரி தொடங்கிய போது பயின்ற மாணவிகள் குடும்பத்துடன் பங்கேற்று மலரும் நினைவுகளை பகிர்ந்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் மற்றும் இந்நாள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டில் உள்ள தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாத பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து குழந்தைகளுடன் தாத்தா பாட்டிகள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். 100க்கணக்கான மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து வந்து அத்தப்பு கோலமிட்டனர். மேலும் செண்டை மேளம் முழங்க உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். சேலத்தில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. சிறுமலர் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் 40 வகைகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. நாய்களின் திறமை, செயல்பாடு, உரிமையாளர்களுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடிக்கிற தன்மை இல்லாத நாய்களா பாப்புலரைஸ் பண்றது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்லி வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிரீடர்ஸ் பிரீட் பண்ணுறதுனால இந்த நாய்ங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யாரையும் கடிக்காது. யார் வேணா அதை இதுக்கிட்டு போய் விளையாடலாம். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாள்வீச்சு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 14, 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கென 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள்.